எல்லோரும் பணக்கங்க. நம்ம மாடி தோட்டத்தில் அன்றைக்கி ஒரு சூப்பரான அரோடங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவப்பு மிளகு. சவப்பு மிளகு பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக வளர்ந்துருக்கு, பட் நீட்டு கிடையாதுங்க. ஏன்னு கேட்டால் நிறைய போட்டுவிட்டேன். அந்த ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போட்டுவிட்டேன், அதனால் அது சரியாக வளர்ச்சி இல்லைங்க. அதுக்கப்புறம் இது மரவண்டையில் ஒன்று போட்டு விட்டுருந்தேன் பாருங்கள், அது ஆனால் நல்லா குண்டாக இருக்குது, பட் வந்து நீட்டு கிடையாது. ஆனாலும் சூப்பராக நல்லா பாருங்கள் புஸ்ஸுன்னு வளர்ந்துருக்குதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்ணெய் தந்த வெண்டைங்க. எண்ணெய் தந்த வெண்டை எல்லாம் முடிய போகிற டைம் அந்த செடி, பழைய செடியெல்லாம். இதுக்கப்புறம் புதுச்செடி தான் காய்க்கணும், அதனால் இது ஒன்று ரெண்டு அப்படி தாங்க இப்போ காய்ச்சிட்ருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சூப்பரான பச்சை வெண்டை. பச்சை வெண்டை இப்போ வீட்டில் நம்ம வீட்டில் நிறைய காய்ச்சிட்ருக்கோம், உங்களுக்கு தெரியும். பட் நேற்றையே உடச்சிட்டேன். நேற்று உடைக்கும்போது இந்த வெண்டை வந்து சின்னதாக இருந்துச்சுன்னு விட்டுருந்தேன், அது இன்றைக்கி உடைக்கிற வேண்டிய ஸ்டேஜ் வந்துருச்சு, அதனால் அதையும் சேர்த்து உடச்சிக்கலாங்க. பச்சை வெண்டை டெய்லியும் அறுவடை பண்ணுறேன். டெய்லினா ஒன்று விட்டு ஒரு நாள் நிறையா பறிச்சிட்ருக்கேன், பட் டெய்லி உங்கள் கூட ஷேர் பண்ண முடியாதுங்களா, உங்களுக்கே கோவம் வரும் இல்லைங்களா, டெய்லி வெண்டைக்காயை காமிக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, பச்சை வெண்டை இப்போ நிறைய நம்ம தோட்டத்தில்ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சூப்பரான குண்டு கத்திரிக்காங்க பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது பார்த்திங்களா. இது கூட ஒரே ஒரு முருங்கைக்காய் அல்லது ஒரு மாங்காய் சேர்த்து சாம்பார் வச்சா சூப்பராக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது பெருசாக இருக்குது, போதும் சாம்பாருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் எப்போவும் மாங்காய் காய்ச்சிட்டே இருக்குது, முருங்கைக்காய் காட்டுற பாருங்களேன் எவ்வளோ நீட்டு மரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடி பாருங்கள் எவ்வளோ தலை தலைன்னு நீட்டு காராமணி பாருங்களா, செம்ம நீட்டு காராமணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செடி இந்த வெயில் டைம்லேயும் எவ்வளோ தலை தலைன்னு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க எப்படி தான் இப்படி வச்சுருக்கோங்களேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் இது போச்சு அப்படின்னு நினச்சா கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அடியிலேருந்து நல்லா துளுத்து வந்து இந்த பாருங்களேன் நல்லா தலை தலைன்னு இப்போ பூ வச்சு காய் காய்ச்சிருக்குங்க, அது சந்தோஷம் தானே. அதுக்கப்புறம் செரி, செரியில் மேலே போட்டிருந்த வலையை எடுத்துட்டேங்க, ஆனாலும் அதனால் கொஞ்சம் நல்லா டார்க்காக பழுக்கிறதுக்கு முன்னாடி பறிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறங்க அந்த அணில் தப்பாப்பா என்ன பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள் கடிச்சு வச்சுருக்காங்க. முழுசாகவும் சாப்பிட மாட்டாங்க, இப்படி தான் கடிச்சு போட்டுருவாங்க, அது வேஸ்ட்டு தானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நான் பூ பறிக்கலைங்க, வெளில போயிருந்தவங்க காலையிலே மாடித்தோட்டத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு வாசனைங்க சூப்பராக. ஏன்னா இருவாச்சி மல்லி எல்லா மல்லியை விட இருவாச்சி மல்லி உண்மையாலுமே இங்கே ரொம்ப வாசனையானது. நீங்கள் வேணால் அந்த செடி வாங்கி வச்சு பாருங்களேன், அது ஒவ்வொரு பூ பாருங்களேன், ஒரு நாலு பூ வச்சா கூட போதும் தலையில் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கலர்காய் கட்டன், கலர்காய் கட்டன் இப்போ நிறையா பூத்துட்ருக்குது, அதையும் பறிக்கலைங்க. பட் எல்லாத்தையும் உங்கள் கூட சுற்றி காமிச்சிட்ருக்க முடியாது இல்லைங்களா, ஒரு அடிச்சிடும் நான், அதனால் அதையும் பறிச்சிட்றாங்க. இன்றைக்கி இந்த காலையில் என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா பூக்களோட வாசனை அப்படி பாருங்களேன். இருவாச்சி மல்லி ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி செடி கிடச்சா நீங்களும் வாங்கி வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள். நான் அறுவடை பண்ண காய்கறி பூக்கள் பழம் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்போதும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.